வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல முறுமுறுப்பான அரிசி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபெஸ்டிவல்க்கெலாம் வந்து இந்த மாதிரி அரிசி முறுக்கு பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 5 அல்லக்கு, அதாவது 1 கிலோ பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அரிசியை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அரிசியை வந்து பொடிச்சு எடுத்தாச்சு. அதில் இருக்கக்கூடிய குறுநெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்த குறுனையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அதை சாப்பிட கொடுத்துட்டு வந்துடலாம். கையிலே வந்து சாப்பிடுவார் அவர், ரொம்ப தைரியசாலி. அண்ணா பயந்து பயந்து பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. அவருக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அரிசியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அரிசியை. ஒரு 2-3 வாட்டி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நச்சு விட்டு கழுவி எடுத்துக்கலாம். அந்த அரிசி அப்போ தான் பார்க்க வெள்ளையாக இருக்கும், மாவும் வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி கழுவி எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஊற விட்டால் கூட ஓகே தான். நான் வந்து கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போவே நல்லா ஊறிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அரிசி நல்லா உடையுது. இப்போ வந்து நம்ம ஒரு வெள்ளை துணியில், நான் ஃபேன் காற்றுல தான் காய வைக்கிறேன். ஏன்னா வெயிலில் காய வச்சோன்னா முறுக்கோட நிறம் வந்து மாறுது, கொஞ்சம் கடகடன்னு இருக்கும். நம்ம ஃபேன் காற்றுலே நல்லா வந்து காய வச்சு எடுத்தோம்னா முறுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும், அந்த கலர் மாறாமலும் நமக்கு கிடைக்கும். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. நான் 1 மணிக்கு வந்து காய வச்சேன். இப்போ நான் பார்க்கும்போது வந்து 4:30 நல்லா காஞ்சி வந்துருச்சு. ஃபேன் ஒன் ஃபுல்லாக ஓடிட்டே இருந்தது. இது எப்படி இருக்கணும்னா, அதிரச மாவுக்கு கொஞ்சம் பிடிச்சா பதமாக இருக்கும். இது அந்த மாதிரி இல்லாமல் உதிரியாக காயணும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான உளுத்தம்பருப்பை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். 5 அலக்கு அரிசிக்கு வந்து 1 அலக்கு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனில் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், அந்த நேரம் மாறாத அளவுக்கு 5 நிமிஷம் ஆனால் வறுத்து எடுத்துக்கலாம். அந்த கலர் மாறாத அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவும் கலர் மாறிச்சினாலும் முறுக்கோட கலரும் நமக்கு வந்து மாறி கிடைக்கும், அதாவது கொஞ்சம் கருப்பாக கிடைக்கும். உடச்ச கடலை, அதுவும் அதே 1 அலக்கு உடச்ச கடலையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறைக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு தூக்கில் போட்டுட்டு மிஷினில் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வர போகிறோம். தூக்கில் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பையும் உடச்ச கடலையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மாவு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் முறுக்கு மாவுக்குன்னு சொல்லி அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி கொடுத்துருக்காங்க. முறுக்கு மாவுக்குன்னு சொன்னாலே போதும், அவங்க இந்த மாதிரி அரைச்சி தந்துடுவாங்க. இதை வந்து மாவு பிசையிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். முறுக்கு மாவு கூட சேர்க்கறதுக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். 1/3 டேபிள்ஸ்பூன் வந்து கருப்பு எள் எடுத்திருக்கேன். கோல்டு வின்னர் வனஸ்பதி வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கொட்டனை எள்ளு சீரகம் பெருங்காயம் எல்லாம் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதோட சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்ட பிறகு உப்பு சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி உப்பை ஃபஸ்ட்டே சேர்த்து மாவோட மிக்ஸ் பண்ணிட்டோன்னா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதே மாதிரி வனஸ்பதியும் இந்த மாவுலே சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து விட்டுடணும். கொஞ்சம் கூட அங்கங்கே கட்டி இல்லாத அளவுக்கு அந்த வனஸ்பதி வந்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி அது மாவில் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிடணும். அந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக வெத வெதப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசையிறதா முறுக்கு ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா சப்பாத்தி மாவளவு கொஞ்சம் திக்காக பிசைய தேவையில்ல. கொஞ்சம் லூஸாக இருந்தால் அந்த முறுக்கு குழாயில் போட்டு பிழியறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு இப்போ முறுக்கு குழாயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நைஸாக கொஞ்சம் கூட அந்த மாவில் வந்து விரிசல் இல்லாத அளவுக்கு அவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது. எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ எண்ணெயில் ஒன்று ஒன்றா நம்ம புழிஞ்சு போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மெதுவாக திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சிக்கலாம். ஏன்னா ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கொதிச்சுட்டு இருந்த எண்ணெயோட அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்தில் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட அரிசி முறுக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. டேக் கேர்.